ஹோச்சடிஸ் 20 வயசு 50 வயசுல நான் வந்து என் லைஃப் இப்படி போயிடுச்சு, நான் எனக்கு உண்டான ப்ரீசியஸ் டைம்ஸ் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலையே, என் லைஃப் இப்படி போயிடுச்சு அப்படின்னு டோஸ் பண்ணுறது விட இப்போ இருக்கிற டைம் ப்ரீசியஸாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. எது பண்ணால் நீங்கள் ஹாப்பினஸாக இருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ட்ராவல் பண்ண பிடிக்கும், மூவிஸ் போக பிடிக்கும், உங்களோட கேரியர் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆக முடியும், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க. மெயின் திங் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற மெயின் டிஸ்அட்வான்டேஜ், முடிஞ்சளவுக்கு இப்போ அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம், நானே செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்கிப் பண்ணிட்டே போயிடும். டோன்ட் ஸ்கிப் இட். இப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா அட் அ ஸ்பார்க்கை செய்யுங்க. எந்த காந்து கொண்டு எப்பவுமே ஸ்கிப் பண்ணி மட்டும் போகவே போகாதீங்க. இப்போ இந்த விஷயத்தை எனக்கு செய்யணும் அப்படின்னா இந்த விஷயத்தை செஞ்சால் நான் ஹாப்பினஸாக இருப்பேன், இந்த விஷயம் எனக்கு வந்து ஓகேயா இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த செகண்ட்ல நீங்கள் செய்யுங்க. ஏன்னா லாஸ்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம நிம்மதியாக தூங்கும் போதும் சரி, ஒரு வேலை நிம்மதியாக நம்ம செய்யும் போதும் சரி, ஒரு புது விஷயத்தை செய்யும் போதும் சரி, நம்மளுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறது மூணே மூணு திங்கு தான். இந்த மூணு திங் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா தான் அந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியும். தூங்குறதுனாலும் நிம்மதியாக இருந்தாலும் தூக்க முடியும், ஏன்னா டென்ஷனாக இருந்தால் தூங்க முடியாது. என்னென்ன விஷயம்னா, ஒன்று நீங்கள், நெக்ஸ்ட் திங் உங்களோட ஹார்ட், நெக்ஸ்ட் திங் யுவர் பெயின். இந்த மூணுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்க முடியும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நியூ ஒர்க்கெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் செய்ய முடியும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.